ஆதி ஆகமும் பதினாலாவது அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் என்னவென்றால் ஒரு ஐந்து ராஜாக்கள் சோதம் கோமராக்கு எதிராக யுத்தம் பண்ணி அங்கே வாழ்ந்த மனிதர்களையும் அங்கே உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் எடுத்துக்கொண்டு போயிடுறாங்க லோத்துவும் அவர் குடும்பத்தோடு அங்கே வாழ்ந்ததுனால அவரையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிடுறாங்க இந்த விஷயத்தை ஆபிராம் கேட்ட உடனே தன்னுடைய வேலைக்காரர்களில் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் அதிகமானவர்களை கூப்பிட்டு கொண்டு அந்த ராஜாக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி அவர்கிட்ட இருந்து சோதோம் நாட்டில் வாழ்ந்த எல்லாரையும் மீட்டு கொண்டு வர்றாரு அப்போது ராஜா ராஜாவாகிய மெல்கி சிதேக்க என்பவர் ஆபிராமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து உன்னதமான தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறாரு சோதோம் ராஜா ஆபிராம் ஆபிராம்கிட்ட எடுத்து கொண்டு வந்த பொருட்களில் மனிதர்களை எனக்கு கொடுத்துட்டு பொருட்களை எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாரு ஆனால் ஆபிராம் மனிதர்கள் என்ன ஐஸ்வர்யவான் ஆக்குனாங்க என்ற பெயர் எனக்கு வேண்டாம் ஆண்டோர் என்னை நிச்சயமாக உயர்த்துவார் என்று சொல்லி தன்னோடு கூட வந்தவங்களுக்குரிய பங்கை மட்டும் கொடுக்குமாறு சொல்கிறாரு இந்த அதிகாரத்தில் மூன்று அழகான பாடங்கள் பார்க்கிறோம் முதலாவதாக லோத்து அவருடைய தீர்மானத்தின்படி சோதமுக்கு போனார் அதன் விளைவாக தான் இப்போ இந்த கஷ்டத்தையும் இந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறாரு ஆனால் ஆபிராம் லெட் ஹிம் சஃபர் அப்படின்னு சொல்லி லோத்தை கைவிட்டு விடாமல் அவர் தானே தீர்மானம் பண்ணார் அவர் கஷ்டப்படட்டும்னு சொல்லி தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்காம லோத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று கஷ்டம்னு ஓடி போய் உதவி செய்கிறார் அவருடைய வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு அந்த ராஜாக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி லோத்தையும் அவர் குடும்பத்தையும் அவருடைய ப்ராப்பர்ட்டிஸையும் விடுதலை பண்ணி மீட்டு கொண்டு வருகிறார் இந்த அருமையான குணம் இன்றைக்கு நம்மிடம் காணப்படுகிறதா நம்மளுடைய நண்பர்களோ நம்மளுடைய குடும்பத்து நபர்களோ அவங்களுடைய தவறான தீர்மானத்தினால ஒரு கஷ்டப்பட்டாங்கன்னா லெட் தம் சஃபர் அப்படின்னு சொல்லி நம்ம வேடிக்கை பார்க்காம ஓடி போய் அவர்களுக்கு உதவி செய்து அவங்க கஷ்டத்திலிருந்து விடுவிக்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும் இரண்டாவதாக இங்கே மெல்கிசேதேக் என்பவர் உன்னதமான தேவனுடைய நாமத்தினால ஆப்ராமை ஆசிர்வதிக்கிறார் உன்னதமான தேவன் என்பது இந்த இடத்துல எல் எலியோன் என்று சொல்லி ஆண்டோருடைய நாமம் கொடுக்கப்படுகிறது எல் எலியோன் என்றால் எல்லா தேவர்களுக்கும் மேலான உன்னதமான தேவன் என்று அர்த்தமாகும் ஆம் நாம் ஆராதிக்கிற தேவன் எல் எலியோன் உன்னதமான தேவனாவார் அவர் சிறைப்பிடித்து கொண்டு போனவர்களை மீட்கவும் இழந்த அனைத்து பொருட்களையும் திரும்பத் தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார் மூன்றாவதாக ஆபிராம் சோதோமின் ராஜா கிட்ட நீங்க எனக்கு எந்த பொருளும் தர வேண்டாம் ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்து உயர்த்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோட ஆண்டவருக்கு நேராக தன் கைகளை உயர்த்துகிறார் எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் இதில் எனக்கு என்ன பங்கு என்று சொல்லி சுயநலமாக சிந்திக்கும் மனிதர்கள் மத்தியில் ஆபிராம் தனக்கென்று எந்த பங்கும் கொள்ளையிட்டதுலேருந்து வேணாம் ஆண்டவர் என்ன உயர்த்துவார் ஆண்டவர் எனக்கு தேவையானதை தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆபிராம் இருந்தார் இந்த விசுவாசம் இன்றைக்கு நம்மிடமும் இருக்குமே ஆனால் தெய்வன் நிச்சயமாக நம்மையும் உயர்த்தி ஆபிராமை போல ஆசிர்வதிப்பார் கத்தர்தாமே தாமே இந்த பாடங்களை நம் கடைபிடிக்க நமக்கு உதவி செய்வாராக ஆமை